हेलो वेलकम बैक टू लाइट रेसिपी नम्बर इनके कवनी अरसी वच्चे आपम सेय पोरों वांग वीडियो क्ल पोई एनन इंग्रेडिएंट्स वेणुंद्रत पाकलां इदु रोम्ब टेस्टी एंड हेल्दियान आपम रोम्ब सिंपलाव नम्म सेयलां इदुक्कु वंदु कोकोनट चटनी रोम्ब टेस्टा इरुक्कुम इदु दान कवनी अरसी ब्लैक राइस नु सोल्लुवोम ना वंदु 200 ml कप्पुक्कु 1 कप एडुत्तिरुक्केन इदु वंदु मावु पच्चरिसी அதுவும் நான் வந்து 200 ml கப்புக்கு 1 கப் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை கவனி அரிசியோட சேர்த்துருங்க இது வந்து இட்லி புழுங்கல் ரைஸ் இதுவும் 200 ml கப்புக்கு 1 கப்பு இதையும் நீங்கள் வந்து இந்த அரிசியோட சேர்த்துருங்க இப்போ இந்த சேம் கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி இதையும் இந்த அரிசியோட நீங்கள் சேர்த்துருங்க உளுந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க கால் கப்பு இதையும் இதோட சேர்த்துருங்க இப்போ இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் 5 hours ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு அரிசிலாம் சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ இதை கிரைண்டரில் 15 minutes நம்ம நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கணும் நீங்கள் அப்பப்போ கை விட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இந்த அரிசியெல்லாம் நல்லா பிரேக் ஆகி நம்ம நல்லா பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மாவு மாதிரி வந்துடணும் அப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பேட்டரை வச்சு ஆப்பம் குழுப்பணியாரம் ரெண்டுமே செய்யலாம் இப்போ இதை வெசலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த ஒரு வெசலுக்கு தான் இது வரும் ஏன்னா இது 3 cups ஆஃப் ரைஸ் தானே அதனால் இப்போ இதை நல்லா ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருங்க இந்த பேட்டர் நல்லா ஃபர்மெண்ட் ஆகி உயரமாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமாக மாவில் தண்ணி விட்டு நல்லா இதை கரண்டியை விட்டு கலக்கிக்கங்க இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றுற ரைட் கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வரணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டியில் ஊற்றி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் திக்காக மாவு இருந்ததுன்னா ரொம்ப கனகனமான ஆப்பமாக வரும் இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது நான்ஸ்டிக் ஆப்பக்கடாயி அதனால் அதை நான் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி ஆப்பம் மாவு ஊற்றி இதை நல்லா கையில் எடுத்துகிட்டு இதை நல்லா இப்படி சுற்றி விட்டோம்னா ஆப்பம் நல்லா ஃப்ளாட்டன் ஆகி மெல்லிஸாக வரும் இதை ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 second வச்சிங்கன்னா போதும் ஆப்பம் நல்லா வெந்துடும் இப்போ நீங்கள் லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இந்த ஆப்பத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஆப்பம் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக கலரும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆப்பமுக்கு வந்து கோகோனட் மில்க் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் கோகோனட் மில்க் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் வச்சுருக்க பாலவே நல்லா காய்ச்சிட்டு அதில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து பாம் ஜாகரி ஏதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஏலக்காய் தூள் போட்டிங்கனாவே அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் காரத்துக்கு கார சட்னி அதர்வைஸ் எனி வெஜிடபிள் சட்னிஸ் நீங்கள் குருமா பாயா என்ன தொட்டாலும் நல்லாயிருக்கும்